ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது 12 பாவங்களும் பாக்கியாதிபதிகளும். இது என்ன பாக்கியா அதிபதிகள் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நம்மளுக்கு லக்னம் முதல் 12 வீடுகள் உண்டுங்கிறது தெரியும். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 12 வீடுகள் உண்டு. லக்ன பாவம், முதலாம் பாவம், இரண்டாம் பாவம், மூன்றாம் பாவம், நான்காம் பாவம், ஐந்தாம் பாவம், ஆறாம் பாவம், ஏழாம் பாவம், எட்டாம் பாவம், ஒன்பதாம் பாவம், பத்தாம் பாவம், பதினோராம் பாவம் மற்றும் 12 பாவம். இப்போ லக்னத்தை முதலாம் பாவமாக எடுத்து அதுக்கு அடுத்தடுத்த வீடுகளையும் ஒவ்வொரு பாவங்கள் அல்லது ஒவ்வொரு வீடுகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு பாக்கியாதிபதி உண்டு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பாக்கியாதிபதி இருக்காருங்க. ரெண்டாம் இடத்துக்கு ஒரு பாக்கியாதிபதி இருப்பார், மூன்றாம் இடத்துக்கு ஒரு பாக்கியாதிபதி இருப்பார், நாலாம் இடத்துக்கும் ஒரு பாக்கியாதிபதி இருப்பார். இந்த பாக்கியாதிபதி யார், அந்த பாக்கியாதிபதி வலுப்பெற்றால் எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தின் மூல நூல்களின் விதிப்படி உங்களுடைய எந்த ஒரு பாவகத்திற்கு அல்லது எந்த வீட்டிற்கு 9 அதிபதி வலுப்பெற்றாலும் இந்த வீட்டு பலன் நல்லா நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். லக்னத்துக்கு 9 அதிபதி வலுவாக இருக்கார், நீங்கள் மேச லக்னம், குரு 9 இடத்துல வலுவாக இருக்காரா? உங்கள் லக்னம் நல்லா வலுப்பெற்று இருக்கிறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு அதிர்ஷ்ட பாக்கிய யோகிய விஷயங்கள் நடக்க போகிறதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அப்போ லக்ன பாவத்திற்கு 9 இடம் வலுப்பெற்று இருக்கும்போது உங்களுக்கு தகப்பனால் அதிர்ஷ்டம், கல்வியால் அதிர்ஷ்டம், குருமார்களால் அதிர்ஷ்டம், மேன்மை முன்னேற்றம் போன்றவைகள் கிடைக்கப்பெறும். அதான் பாக்கியாதிபதி வலுவாக இருக்கார் இல்லையா? இது லக்ன பாவத்திற்கு. சரி, இப்போ ரெண்டாம் பாவத்திற்கு 9 அதிபதியாக யார் வருவா? ரெண்டாம் இடங்கிறதுடைய முக்கியமான வேலை என்ன? குடும்பம், தனம், வருமானம் வர்ற இடம், வருமானத்தை குறிக்கிற இடம் ரெண்டு தான் இல்லைங்களா. அப்போ இந்த ரெண்டாம் பாவத்தின் 9 அதிபதியான 10 அதிபதி வலுவாக இருந்தார்னா இரண்டாம் இடம் உங்களுக்கு நல்லா நடக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? 10 இடம் எது? ஜீவனஸ்தான். அப்போ இதை யோசிச்சு பாருங்க, ஜீவனாதிபதி வலுவாக இருந்தால் தனம் தானாக வரப்போகுது. புரியுதா உங்களுக்கு? நல்ல சம்பாதிக்கிறவனுக்கு நல்ல குடும்பம் கிடைக்கும். அவன் வாக்கை காப்பாற்றுவான், சொன்ன சொல்லை காப்பாற்றுவான், சொன்ன சொல்படி நடந்துக்குவான். இது எல்லாமே வந்துடுது இல்லைங்களா. அப்போ இரண்டாம் அதிபதிக்கு 9 அதிபதியான 10 அதிபதி வலுவாக இருந்தால் இரண்டாம் இடம் மேன்மை பெறும். புரிஞ்சுங்களா? ரெண்டாம் இடத்துக்கு 9 இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 10. அப்போ உங்களுக்கு பணம் வரணும்னா தொழில் நல்லா இருக்கணும், கர்மா நல்லா இருக்கணும், ஜீவனம் நல்லா இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும், குடும்பம் நல்லாயிருக்கும், சொன்ன வாக்கை நீங்கள் காப்பாற்ற முடியும். மூன்றாம் இடத்திற்கு பாக்கியாதிபதி 11 அதிபதி. மூன்றாம் இடத்துக்கு பாக்கியாதிபதி யார்? 11 அதிபதி. அப்போ 11 இடம் வலுவாக இருந்தால் உங்கள் 3 இடம் நன்றாக வேலை செய்யும். 11 இடத்தில் வலுப்பெற்ற கிரகம், 11 அதிபதி வலுப்பெற்ற நிலையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தைரியம், வீரியம், செயல்திறன், முன்னேற்றம், காமம், தொடர்புகள்ங்கிற 3 இடம் சூப்பராக இருக்கும். புரிஞ்சுங்களா? நல்ல நண்பர்கள், நல்ல சகோதர வர்க்கம், நல்ல தைரியம், நல்ல வீரியம், நல்ல காவம், நல்ல தொடர்புகள் எல்லாமே கிடைக்கும். 3 இடத்தின் வலிமை. புரிஞ்சுங்களா? 11 இடம் என்பது 3 இடத்தின் பாக்கியஸ்தானம். ஒரு வீட்டின் பாக்கியஸ்தானம் என்பது அந்த வீட்டிலிருந்து 9 வீடு. இந்த 9 வீட்டில் சுபகிரகங்கள் இருப்பது, இந்த 9 வீடு சுபத்துவம் அடைந்திருப்பது, இந்த 9 இடத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருப்பது, இந்த 9 அதிபதியே நேரடியாக ஆட்சி பெற்று இருப்பது, இந்த 3 இடத்தை வலுப்படுத்தும். புரியுதுங்களா? எந்த வீட்டுக்கு 9 இடம் வலுவாகுதோ அந்த வீட்டின் அமைப்பு சிறப்பாகும். சரி, இப்போ 4 இடத்தின் 9 வீடு எது? 12. 12 இடத்தில் ஒரு கிரகம் வலிமையாக இருந்தால், வலுப்பெற்றால் 4 இடம் சிறப்பாக வேலை செய்யும். வீடு, வாகனம், மோட்சம், வெளியூர் பிரயாணம், ரகசிய நடவடிக்கைகள், சொத்து, சுகம், கல்வி, மேன்மை, இதெல்லாம் எப்போ விருத்தியாகும்? 12 இடத்துல ஒரு கிரகம் வலிமையாக இருந்தால். ஒரு உதாரணமாகவே இதை பேசுவோம். மேச லக்னம், சுக்கரன் உச்சம், மேச லக்னம், சுக்கரன் உச்சம், இவருக்கு 4 இடம் சூப்பராக வேலை செய்யும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அவருக்கு 4 இடமா வருது கடகம், அந்த வீட்டுக்கு 9 இடத்துல சுக்கரன் உச்சமாக இருப்பார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 4 இடம் தர்ற மேன்மையான பலன்கள் எல்லாம் இவருக்கு கிடைக்கும். மேச லக்னம், 4 இடம் கடகம், குரு ஆட்சி 12. இப்போ 4 இடம் தரக்கூடிய மேன்மையான பலன்கள் பூரா ஜாதகருக்கு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு?
ஸோ இது நான்காம் இடத்தின் பாக்கியஸ்தானம். ஐந்தாம் இடத்தின் பாக்கியஸ்தானம் லக்னம் தான். ஐந்தாம் இடத்தின் பாக்கியஸ்தானம் எது? லக்னம். அப்போ லக்னம் வலிமையாக இருந்தால் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், பெரிய மனிதர்களின் அந்தஸ்து கிடைக்கும், சொத்து பத்து சுகம் கிடைக்கும். லக்னம் வலுவாக இருந்தால் ஐந்தாம் இடம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஐந்தாம் இடம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு லக்னம் வலிமையாக இருக்கணும். ஆறாம் இடத்தின் பாக்கியஸ்தானம், ஆறாம் இடத்தின் பாக்கியஸ்தானம் எதுன்னா தனஸ்தானம் தாங்க. ரெண்டாம் இடம், ஆறாம் இடத்தின் பாக்கியம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கணும்னா ரெண்டாம் இடத்துல ஒரு வலிமையான கிரகம் அமர வேண்டும். அப்போ ரெண்டாம் இடத்தில் வலிமையான கிரகம் அமர்ந்தால் நல்ல வேலை, நல்ல கடன், நல்ல உழைப்பு, அதனால் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவது, அதனால் குடும்பம் முன்னேறுவது, அதனால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாகிறது, இந்த பலன்கள் கிடைக்கும். நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கும் குடும்பம் ஒழுங்காக இருக்குங்க, நல்ல வேலையில் இருக்கிறவனுக்கும் குடும்பம் ஒழுங்காக இருக்குங்க. இதுதான் அதோடைய பின் பாயிண்ட். ஸோ ஆறாம் இடத்தின் பாக்கியஸ்தானம் இரண்டாம் இடம். இரண்டாம் இடம் வலுவாக இருந்ததுன்னா நல்ல கடன் கிடைக்கும். நல்ல கடன் கெட்ட கடன் இதில் இருக்குது வித்தியாசம். குறைந்த வட்டிக்கு நியாயமான முறையில் மிக சுலபமாக திருப்பி செலுத்தக்கூடிய அளவில் உங்களுக்கு ஒரு கடன் கிடைக்குதுன்னா அது நல்ல கடன். புரியுதா உங்களுக்கு? அதிக வட்டிக்கு அநியாயமான முறையில் திருப்பி செலுத்தவே முடியாத லெவலில் உங்களுக்கு ஒரு கடன் கிடைக்குதுன்னா அது கெட்ட கடன். ஒரு வீடு கட்டுவதற்காக நீங்கள் வாங்குறது நல்ல கடன். அதை திருப்பி செலுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ரெண்டாம் இடம் வலுவாக இருந்ததுன்னா நடக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு எதிரி இருக்கான், நல்ல எதிரி கெட்ட எதிரி ரெண்டும் உண்டு. உன்னை போட்டு தள்ளுறண்டான்னு சொல்கிறவன் கெட்ட எதிரி, உங்கூட போட்டி போடுறேன் என்ன முடிஞ்சால் நீ ஜெய் அப்படின்னு சொல்கிறவன் நல்ல எதிரி, நீ என்னை வெற்றி கொண்டால் நீ ஜெயிப்பாய் அப்படிங்கிறது நல்ல எதிரி. நல்ல எதிரி கெட்ட எதிரி. இப்போ ஸ்கூலில் படிக்கிறீங்க, ரெண்டு மாணவர்களுக்குள்ளே போட்டி, அவன் 99 எடுக்கிறான், அடுத்த பரீட்சையில் நீங்கள் 99 எடுக்கிறீங்க, இது நல்ல போட்டி. புரியுதா உங்களுக்கு? ஒரு பிஸ்னஸில் இன்னொருத்தரை ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு அவரை ஜெயிச்சே காட்டணும் அப்படின்னு நினைக்கிறது நல்ல எதிர்ப்பு. இந்த நல்ல எதிரி உருவாகிறது ரெண்டாம் இட அதிபதி வலுவானா. ஆறாம் இடத்துக்கு பாகிஸ்தான். சரி, ஏழாம் இடத்தின் பாகிஸ்தானம் மூணு. மூன்றாம் இடத்தில் வலிமையான கிரகங்கள் அமைய பெற்றவர்களுக்கு நல்ல கூட்டாளி கிடைப்பான், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும், வாழ்க்கை துணையால் லாபம் இருக்கும், வாழ்க்கை துணையால் முன்னேற்றம் இருக்கும், சமுதாயத்துக்கு இவங்க எதுக்காவது ஒரு வகையில் பிரயோஜனப்படுவாங்க, நல்ல காமம் கிடைக்கும், நல்ல தொடர்புகள் கிடைக்கும். ஏழாம் இடத்தின் பாகிஸ்தானம் மூன்று. ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி வலுவாக இருக்கார். ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். ஒரு மிதுனலக்கம் சூரியன் வலுவாக இருக்கார் மூன்றாம் அதிபதி, எங்கே? 11 உச்சம் அப்படின்னு வச்சுக்குவோம். மூணாம் இடத்துல குரு இருக்கார், நல்ல வாழ்க்கை துணை, முரண்படாத சிக்கல் இல்லாத வாழ்வு, நல்ல பார்ட்னர், அதனால் லாபம், அதனால் முன்னேற்றம். புரியுதுங்களா? இந்த மூன்றாம் இடம் என்பது ஏழுக்கு பாக்கியஸ்தானம். அப்போ ஏழாம் இடத்தின் பாக்கியதைகளை, யோகத்தை, அதிர்ஷ்டத்தை மூன்றாம் இடம் வாயிலாக உங்களுக்கு பெற்று தந்துவிடும். புரிஞ்சுங்களா? அதற்கடுத்து நான்காம் இடம். இந்த நான்காம் இது சாரி ஏழாம் இடத்துக்கு இப்போ நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா, எட்டாம் இடம். எட்டாம் இடத்தின் பாக்கியஸ்தானமாக வரக்கூடியது நாலு. எட்டாம் இடத்தின் அதிர்ஷ்டம், ஒரு ஆயுள் தீர்க்கமாக இருக்குன்னா நாலாம் அதிபதி வலுவாக இருந்தால் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். மறைமுக அதிர்ஷ்டங்கள் இருக்கா? நாலாம் இடம் வலுவாக இருந்தால் அதிர்ஷ்டம் இருக்கும். பங்குச்சந்தையில் லாபம் வருமா? நாலாம் இடத்தை பாருங்கள். வெளிநாடு போகணுமா? நாலாம் இடத்தை பாருங்கள். திடீர் அதிர்ஷ்டம், தன வரவு, லாபம் இருக்கிறதா? நான்காம் இடம் வலுவாக இருக்கா? வா கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு விருச்சிக லக்னம், இந்த விருச்சிக லக்னத்திற்கு நான்காம் இடமாக வரக்கூடியது கும்பம், சரிங்களா? இப்போ கும்பத்தின் பாக்கியஸ்தானம், இந்த கும்பத்தின் பாக்கியஸ்தானம் இவருக்கு எட்டாம் இடம். புரியுதுங்களா? இந்த எட்டாம் இடம் வலுப்பெற்று இருந்தால் இந்த நான்காம் இடத்தின் மூலமாக இவங்களுக்கு கிடைக்கிற யோக பாக்கியதைகள் எல்லாம் கிடைக்கும். உதாரணமாக நாலாம் இடத்துல சனி ஆட்சி, விருச்சிக லக்னம் நாலாம் இடத்தில் சனி ஆட்சி, அப்போ ஜாதகர் எட்டாம் இடத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை பெறுவார். புரியுதுங்களா? இதே எட்டாம் இடத்துல புதன் வலுவாக இருக்கார், அப்போ இன்னும் கூடுதலாக நல்ல பலன்களை பெறுவார். அவரோட வேற எந்த பாவ கிரகமும் தொடர்பு பெறாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டின் பாக்கியம் வலுப்பெற்றால் அந்த வீட்டில் கிடைக்கக்கூடிய நல்ல கெட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல பலன் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இதில் பாவிகள் சுபர்களுடைய இணைவு, லக்ன பாவி லக்ன சுபருடைய நிலை இவைகளையும் பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு விதி இருந்தால் அந்த விதிக்குள்ளே இன்னொரு விதி விளக்கு நுணுக்கம் உள்ளே இருக்கும் இல்லைங்களா, அந்த அடிப்படையிலையும் பார்க்கும். இப்போ விருச்சிக லக்னத்துக்கு வந்துட்டோம். சரி, நாலாம் இடத்துல சனி ஆட்சி, மூலத்திருக்கோணம் வீட்டில் உட்காந்துருக்கார். இங்கே இவருக்கு ஒன்பதாம் வீடாக வரக்கூடியது மிதுனம், விருச்சிக லக்னத்துக்கு அட்டமாதிபதி வீடு. அப்போ எட்டாம் இடத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய நற்பலன்களை, நாடு விட்டு நாடு, வெளியூர் போகிறது, திடீர் அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றை விருச்சிக லக்ன ஜாதகர் பெறுவார். இயற்கை பாவியான சனி நாலாம் இடத்தில் வலுப்பறது நல்லது தான்,
அவர் அதே மாதிரி இங்கே நாலாம் இடத்துல வலுப்பெற்று தாய்நாட்டை விட்டு ஜாதகரை வெளியில் அனுப்பிச்சு விட்டுட்டு பிறந்த இடத்தை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விட்டுட்டு எட்டாம் இட வாயிலாக பாக்கியதைகளை தருவார். புரியுதுங்களா? அப்போ அந்த எட்டாம் இடத்தின் பாக்கியம் என்பது நான்கில் ஒளிந்திருக்கும். ஒன்பதாம் இடத்தின் பாக்கியம் ஆட்டோமேட்டிக்காக அஞ்சாம் வீட்டுக்கு வந்துடும். இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது அந்த ட்ரையாங்கிளில் வந்துடும். அப்போ ஒன்பதாம் இடத்தின் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க ஐந்தாம் இடம் வலுவாக இருந்தாலும் சிறப்பு. அதே விருச்சிக இலக்கணம் அஞ்சாம் இடத்துல குரு ஆட்சி. அப்போ கடகம் தரக்கூடிய ஒன்பதாம் இடத்தின் சுப பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும். புரியுதுங்களா? ஒன்பதாம் இடத்தின் சுப பலன்கள் குரு அங்கே ஆட்சியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். புரியுதுங்களா? இப்போ பத்தாம் இடத்தின் பாக்கியஸ்தான். இப்போ பத்தாம் இடம் அதற்கு ஒன்பதாம் வீடாக வரக்கூடியது ஆறு. பத்தாம் இடங்கிறது ஜீவனம், அதன் பாக்கியஸ்தானம் ஆறு. உழைப்பு, உழைப்பு மேம்பட உம் தொழில் மேம்படும். வேலையாக இருந்தாலும் சரி, உழைப்பாக இருந்தாலும் சரி, அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, முதலீடுகளாக இருந்தாலும் சரி, இந்த ஆறாம் இடத்தின் வாயிலாக நீங்கள் எடுத்துக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ஒரு பத்தாம் இடத்தின் வலு என்பது ஆறாம் இடத்தின் வாயிலாக தீர்மானிக்கும். ஆறாம் இடம் தான் பாக்கியஸ்தானம். புரியுதுங்களா உங்களுக்கு? மேச லக்னம் பத்தாம் இடம் மகரம். இந்த வீட்டுக்கு ஆறாம் இடமான கன்னியில் புதன் வலுப்பெற்ற நிலையில் இருக்கும்போது இவர்களுக்கு நல்ல ஜீவனம், நல்ல அடிமை வேலை, நல்ல முன்னேற்றம் கிடைக்கத்தான் செய்யும். பாவ கிரகங்கள் அங்கே வலுப்பெறும்போது அந்த வீட்டின் பாக்கியம் பழுதுபடும், கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா நடக்கும். புரியுதுங்களா? அப்போ பத்தாம் இடத்தின் பாக்கியஸ்தானம் ஆறு, பதினோராம் இடத்தின் பாக்கியஸ்தானம் ஏழு. பதினோராம் இடங்கிற அபிலாசைகள் பூர்த்தியாக நீங்கள் சமுதாயத்தை கைகொள்ள வேண்டும், கூட்டாளியை கைகொள்ள வேண்டும், காமத்தை கைகொள்ள வேண்டும், வாழ்க்கை துணையை கைகொள்ள வேண்டும். அப்போ ஏழாம் இடத்துல வலுவான கிரகம் இருந்தால் உங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பதினோராம் இடத்தின் ரீதியாக பூர்த்தியாகிவிடும். புரிஞ்சுங்களா? பதினோராம் இடத்தின் பாக்கியஸ்தானம் ஏழு. ஏழு வலுவாக இருந்தால் பதினோராம் இடம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். பதினோராம் இடத்தின் மூலமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ பன்னெண்டாம் இடத்தின் பாக்கியஸ்தானம் என்ன? எட்டு. மோட்சம் உங்களுக்கு கிடைக்கணும்னா உயிரை ஓடணும், அது எட்டாம் இடம் இல்லையா? ஆசைகளே அறுக்கணும், வெளியூர் போகணும், அந்நிய தேசத்தில் வசிக்கணும், பற்றற்ற நிலைக்கு போகணும். இதையெல்லாம் குறிக்கிற இடம் எட்டு. எட்டாம் இடம் வலுவானா பன்னெண்டாம் இடம் ஆட்டோமேட்டிக்காக பாக்கியம் பெறும். பன்னிரெண்டாம் இடத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை எட்டாம் இடம் உறுதி செய்யும், வலுப்படுத்தும். அதன் மூலம் நன்மையாக தீமையாங்கிறது மற்ற சூப்பர் பவர் இணைவின் அடிப்படையில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். புரியுதுங்களா? ஒவ்வொரு வீட்டிற்கும் ரொம்ப சுருக்கமான பலன், ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்றால், ஒன்பதாம் இடம் சுபத்துவம் அடைந்தால் இந்த வீட்டு பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் இயற்கை பாவி சுபர் இந்த நிலைமையை எடுத்துக்கணும். ஒன்பதாம் இடம் பாவிகளால் சுபத்துவம் அடைந்தால், பாவிகளால் வலிமை பெற்றால் இந்த வீடு தரக்கூடிய பாவ பலன்கள் மிகுதியாகவும் சுப பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும். ஒன்பதாம் இடம் சுபர்களால் வலுப்பெற்றால், சுபர்களால் வலுப்பெற்றால் இந்த வீடு தரக்கூடிய முழுமையான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு எட்டாம் இடத்தின் முழுமையான நல்ல பலனை தெரிந்து கொள்வதற்கு எட்டாம் இடத்தின் ஒன்பதாம் வீடான நான்காம் இடம் சுபத்துவம் அடைஞ்சால் போதும். இப்போ ஒரு மேச லக்னம் விருச்சிகத்தின், அதான் விருச்சிகம் தான் எட்டாம் வீடு, இந்த விருச்சிகத்தின் எட்டாம் வீடு நல்ல வலிமையாக உங்களுக்கு வேலை செய்யணும்னா கடகத்தில் சுபகிரகம் இருக்கணும். ஒன்று வளர்பிறை சந்திரன் அல்லது சுக்கிரன் அல்லது குரு உச்ச குரு இல்லைன்னா தனிச்ச புதன். இந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இங்கே சேர்ந்திருக்கும்போது எட்டாம் இடத்தின் மேன்மை, திடீர் அதிர்ஷ்டம், தன உறவு, முன்னேற்றம், யோக பாக்கியத்தை, உழைக்காமல் வர்ற பணம், புதையல் யோகம், வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாத்தையும் இந்த நாலாம் இடத்துல இருக்கிற ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். புரிஞ்சுங்களா? இதே நாலாம் இடத்துல பாவகிரகங்கள் வலுப்பெறும்போது, பாவகிரகங்கள் வலுப்பெறும்போது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட பலனை கொஞ்சம் மிகுதியாக தூக்கலாக கொடுக்கும். புரியுதுங்களா? இதுதான் பனிரெண்டு வீடுகளுக்குமான பாக்கியாதிபதிகளின் நிலை. பாக்கியாதிபதிகள் வலுப்பெறதுங்கிறது ஒரு சிறப்பு, அல்லது பாக்கியஸ்தானத்தில் சுபகிரகங்கள் அமர்வது இன்னொரு சிறப்பு. சார், அந்த வீட்டு அதிபதி வலுவாகலை, ஆனால் அந்த வீட்டில் சுபகிரகம் இருக்காங்களா? நிச்சயமாக இந்த வீடு நல்லா வேலை செய்யும். இப்போ ஒரு கடகலக்கண ஜாதகத்தை எடுத்துக்குவோம். எட்டாம் இடமான கும்பம், இந்த கும்பம் நல்லபடியாக வேலை செய்யணும். இப்போ நாலில் சுக்கரன் ஆட்சியாக இருந்தார்னா போதும், அந்த எட்டாம் இடம் நல்ல விதமாக வேலை செய்யும். சரி, நாலில் சுக்கரன் ஆட்சியாக இல்லை, குரு இருக்கார் நாலாம் இடத்துல, இடம் சுபத்துவமாகிறது, இந்த பாக்கியம் வலுப்பெறுகிறது, ஆட்டோமேட்டிக்காக இது வேலை செய்யும். இதே எட்டாம் அதிபதி சனி நாலாம் இடத்துல வந்து உச்சமாகிறார், இப்பயும் எட்டாம் இடம் வேலை செய்யும். சனி சுபத்துவத்தின் அடிப்படையை பொறுத்து நல்ல பலன் மிகுதியாக, தீய பலன் குறைவாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இதே நாலாம் இடத்துல கடகத்தில் சனி உச்சமாக இருக்கார், கூடவே செவ்வாயும் இருக்கார், இப்போ எட்டாம் இடத்தின் பாவத்துவ பலன் உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும்.
ஏன்னா அங்கே பாவியோடு இவர் சேர்ந்துடுறாரு இல்லையா, கூட சுக்கரனும் இருக்கார், பாவம் சுபம் ரெண்டும் வேலை செய்யும், கூட குருவும் இருக்கார், அப்போ சுபம் அதிகமாக வேலை செஞ்சு பாவம் கம்மியாக வேலை செய்யும். எத்தனை கிரகம் சேருது, யார் அங்கே வலிமை பெறுகிறாருங்கிறதை பொறுத்து இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 12 லக்னங்களுக்கும் பாக்கியாதிபதி உண்டு, 12 வீடுகளுக்கும் பாக்கியஸ்தானம் உண்டு. அந்த பாக்கியஸ்தானம் வலுப்பெறும்போது இந்த 12 வீட்டு பலன்களும் உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும் என்று கூறி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்களா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.